Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 4 types of variety rice நம்ம பார்க்க போறோம். எல்லாமே இன்ஸ்டன்ட்டா ஹெல்தியா ரெடி பண்ற மாதிரி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோலாபரேஷன் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிளஸ் ஒரு 3 சேனல் சேர்ந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அவங்களோட சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் என்ன ரெசிபி நம்ம கோலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகள் வச்சே குறைஞ்ச டைமில் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1 கை அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம காய்கறிகளோட சேர்த்துடலாம். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, இது சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு, இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது வதங்கினதும் இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகு. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கின அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் கேரட். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். நீங்கள் இந்தெந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். பீன்ஸ், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஃபஸ்ட்டே சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது நல்லா மசிஞ்சு போயிடும். அதனால் இதை கடைசியாக சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1 பிஞ்ச் அளவு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் அளவு வேக வச்ச சாதம் சேர்த்துருக்கேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக இதில் நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக பண்ணிட்டோம். இன்றைக்கி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அதே நேரம் டக்குன்னு முடிகிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற டைமில் இதை நம்ம பண்ணலாம். நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மை வேல் மை கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை தான். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நான் வந்து 3 கொத்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா அரையும். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 5 பல் பூண்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு.
நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இந்த கொத்தமல்லியோட பச்சை ஸ்மெல் வந்து போகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கும் போதே ஸ்மெல் மாறி சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சுருந்த சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி 3 ஸ்பூன் சாதம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. வி ஆர் பான் டு டேஸ்ட் இட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகு சாதம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா குக் ஆகணும். அந்த கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரணும். அதே மாதிரி உளுந்து, அதுக்கப்புறமா கடலை பருப்பு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 3 ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா குக் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை, நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 10 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அந்த ரைஸ் தான். நீங்கள் வேணால் உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி அரிசி ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை கூட சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பின்ஸ் ஹாபீஸ் சேனலில் இருந்து மின் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளால போகலாம். நான் அதுக்காக 1/2 கப்பு பொன்னி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இனி நான் வந்துட்டு ஒரு இதில் போட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கைப்பிடி அளவு மிண்டு லீஃப் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கார்லிக்கு 5 லிருந்து 6 பால் சின்னது, அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். அதுவும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகலை, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய இருந்ததுன்னா நல்லா அரைஞ்சிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி அரைச்ச பிறகு 1 pan வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நான் அதில் வந்துட்டு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அது கூடவே வந்துட்டு கஞ்சி மிளகாய் போட்டு நல்லா கலர் விட்ட பிறகு அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நான் வந்துட்டு வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஸோ 1 to 1.5 வெங்காயம் வரைக்கும் போடலாம். நான் சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அது கூட தேவையான வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்ட பிறகு அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்த பிறகு இதில் நான் வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கணுங்கிற தேவை இல்லை.
லைட்டாக வதங்கினா போதும். அந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை வந்துட்டு 2 செகண்ட்லேருந்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் நான் வந்துட்டு ரைஸை போட்டாச்சு. கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைஸ் போடும்போது அந்த வாட்டர் வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு வத்திடும். ஸோ சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்ல தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் சூப்பரான மின் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.